Hi students, exercise 1.2, question number 3. Let A equal to A comma B comma C and R equal to A comma A, B comma B and A comma C. Write down the minimum number of ordered pair to be included to make it reflexive. So, nammaloda relation londu already A comma A, B comma B and A comma C irukku illaya. Ipo idhula starting with A indranaala A irukku, B B irukku and A C irukku. Inga vandu C indra or element set la irukkranaala நம்ம சி கமா சியும் இருந்தாதான் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகும். அப்ப நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து சி கமா சி. இப்ப அடுத்தது வந்து சிமெட்ரிக் ஆக்கணும் அப்படின்னா எதை இன்க்ளூட் பண்ணும் கேக்குறாங்க. சோ நமக்கு ஆல்ரெடி ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் ஏ கமா சி இருக்கு இல்லையா. சோ இதோட ரிவர்ஸ் ஆர்டர் இருந்தாதான் சிமெட்ரிக். சோ சி கமா ஏ மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணா போதும். சோ இத வந்து நம்ம சிமெட்ரிக்கா மாத்தணும் அப்படின்னா வி ஹாவ் டு இன்க்ளூட் சி கமா ஏ. இப்ப அடுத்தது வந்து டிரான்சிட்டிவா மாத்துறதுக்கு எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் ஏ கமா சி இருக்கு. இது ஆல்ரெடி டிரான்சிட்டிவ் தான், அதனால நம்ம எதுவுமே இன்க்ளூட் பண்ண வேணாம். இப்ப டோட்டலா இதை ஈக்குவலன்ஸா மாத்தணும் அப்படின்னா டு மேக் இட் ஈக்குவலன்ஸ் எதை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்டிஷன்ல பார்த்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாவே எல்லா ரிலேஷனும் ட்ரூவா வந்துடும். அதாவது சி கமா சி ஆட் பண்ணா ரிஃப்ளெக்சிவ், சி கமா ஏ ஆட் பண்ணா சிமெட்ரிக், எதுவுமே ஆட் பண்ணாமலே அது டிரான்சிட்டிவ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து டோட்டலா இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் வந்துடும்.